குழந்தையின் காதுகள் மிகவும் மிருதுவானவை, எனவே குழந்தைகளின் காதுகளை பாதுகாப்பதில் பெற்றோர்கள் தனிக்கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் குழந்தைகளின் காது பராமரிப்பில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து இப்போது பார்க்கலாம். காதுகளை சுத்தப்படுத்துகிறோம் என்ற பெயரில் குழந்தையின் காதுகளில் பட்ஸ், ஊக்கு போன்றவற்றை நுழைக்காதீர்கள். காதுகளை பராமரிக்க இயல்பாகவே சிபம் என்ற மெழுகு போன்ற திரவம் காதுகளில் சுரக்கும், அதனை அழுக்கு என்று தவறாக புரிந்து கொண்டு சுத்தப்படுத்தி விடாதீர்கள். காதுகளின் வெளிப்புறத்தை மட்டும் மாதம் ஒருமுறை தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்துவது நல்லது. குழந்தையின் காதுகளில் ஏதேனும் சிறிய பூச்சி சென்றுவிட்டால் சுத்தமான எண்ணெயை அவர்களின் காதுகளில் ஊற்றி முதலில் அந்த பூச்சியை செயலிழக்க செய்யுங்கள். அதன் பின்னர் காது, மூக்கு, தொண்டை சார்ந்த மருத்துவரை அணுகி பூச்சியினை எடுத்து விடுவது நல்லது. எக்காரணம் கொண்டும் சூடான எண்ணெய் தண்ணீரை காதில் ஊற்றாதீர்கள். குழந்தைகள் காதில் பட்டாணி, காய்கறிகள் போன்று எளிதில் நீரில் ஊறக்கூடிய பொருளை நுழைத்துவிட்டால் எக்காரணம் கொண்டும் காதுகளில் தண்ணீர் ஊற்றாதீர்கள். அவை தண்ணீரில் ஊறி வெளியே எடுக்க முடியாத நிலைக்கு போய்விடலாம். எனவே உடனே மருத்துவரை அணுகுவதே நல்லது. அதேபோல காதில் சீழ் வடிவதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள்.